அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாஸ்து விதிகளிலே மிக எளிமையான ஒரு விதி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் அது இருக்கும். வாஸ்து உண்மையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதிலாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். வாஸ்து உண்மைன்னு நீங்கள் தெரியணும்னா, வடகிழக்கு பகுதியில் நிறைய வெயிட் வைங்க, தென்மேற்கு பகுதியில் காலியாக வைங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது உண்மையாக பொய்யான்னு புரிஞ்சிடும். நான் சொல்கிறதோட அர்த்தம் வந்து, நான் ஜோக்காக சொன்னால் கூட அது அர்த்தம் புரியணும்னு நம்புகிறேன். வாஸ்து விதியில் எளிமையான விதி, உங்கள் லைஃப்பில் பெரிய அளவில் வெற்றி வரணும் அப்படின்னு சொன்னால், வடகிழக்கு பகுதியை எப்பொழுதும் திறந்த அமைப்புடன் அமைத்து அதில் வெயிட்டே இல்லாமல் வச்சிங்கன்னா, அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் தயவு செய்து வாஸ்து வந்து பரிச்சார்த்தமான அடிப்படையெல்லாம் வந்து பரிசோதித்து பார்க்கறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இது உண்மை, சத்தியமான உண்மை. நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் போய் இப்போ நான் இந்த வீடியோ கேட்டுட்டு வடகிழக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதில் எந்த அளவுக்கு வெயிட்டை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் வந்து அம்மா கொடுத்தது, தாத்தா கொடுத்தது, வம்சாவழி சொத்துன்னு சொல்லிட்டு அந்த பொருட்களே அங்கே இருக்கக்கூடிய பரன்களில் தான் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. யார் புதிதாக வீடு அமைத்தாலும் வடகிழக்கு ரூமில் பரன் அமைப்பதை அறவே தவிர்த்து விடுங்கள். பொதுவாக நான் வீட்டிலே பரன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள், இல்லை வச்சு ஆகணுன்ற சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வேறு வழி இல்லைன்னா வடகிழக்காவது வச்சுக்காது, அந்த ரூம்லேயாவது வச்சுக்காதீங்க. ரெண்டாவது, வடகிழக்கில் எந்த சூழ்நிலையும் நெருப்பு தீபம் ஏற்றக்கூடாது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னு ஒரு விதி இருக்குது வாஸ்துல அப்படின்னு சொன்னால், வடகிழக்கு பகுதியை நெருப்பு இல்லாமல் கணவன் மனைவி தூங்காத அறையாக வைத்துக்கொண்டு, குழந்தைகள் படிக்கும் அறையாக வைத்துக்கொண்டு, கிழக்குலேயும் வடக்குலேயும் இருக்க ஜன்னலை 24 நேரமும் 7 நாட்களும் 52 வாரங்களும் 325 நாட்களும் திறந்த அமைப்பில் அந்த ஜன்னல்கள் இருக்குமே ஆனால், உங்கள் வாழ்க்கையில் அந்த வீட்டில் என்ன தவறு இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த ஒரு விஷயம் அடுத்த கட்டம் பிரயாணப்படுறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்கும் என்பதை என்னால் உறுதியாக அடித்து ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை சுவைக்க வேண்டுமென்றால், கதவை திற காற்று வரும் என்பதற்கு இணங்க, நீங்கள் கதவை திறந்தால் காற்று வரும் என்பது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் கூட, ஜன்னலை திற வாழ்க்கையுடைய வாசல் திறக்கும் என்பது தான் என்னுடைய மொழி. இன்ஃபேக்ட் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் சொல்வார், பில்கேட்ஸும் சொக்ஸும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பில்கேட்ஸ் வந்து அவர் விண்டோஸை வச்சு தான் ரொம்ப பிரபலமானார், சொக்ஸும் விண்டோஸை திறக்க சொல்லி தான் பிரபலமானார்னு சொல்லிட்டு ஒரு 12-10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயா டிவியில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. அந்த விண்டோவோட மகத்துவம் தெரிந்தனால இந்த விஷயத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். திறந்து வையுங்கள் ஜன்னல்களை, வாழ்க்கையோட வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அதன் பிறகு நீங்கள் 4 பேருக்கு விலாசம் இல்லாத நாம் கூட 4 பேருக்கு நாளைக்கு விலாசமாகக்கூடிய விஷயம் உங்கள் மூலமாக நடைபெறும். காரணம், நீங்கள் எப்போதெல்லாம் ஜன்னலை திறந்து வைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் மனம் விசாலமாகும். இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம். ஆண்டாள் துணையுடன் நீ எல்லோருமே வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஆண்டாள் வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாழ்நாதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.